ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து வனிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அன்னாடம் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தா என்ன என்னோடய வீடியோ பார்க்க நினைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனிசை கரணத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இதை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து எளிமையாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக யோசித்து ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக கொடுக்குறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சரி, இந்த வனிசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நேரே விஷயத்துக்கு வரேன். வனிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கர்ணனாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்களை வந்து கையில் வச்சுக்கிற பொருட்களையும் சொல்கிற விஷயங்களையும் வந்து நேர் ஆப்போசிட்டில் செஞ்சால் போதும். யோகமாக இருக்கிறவங்க வந்து அந்த விஷயத்தை முழுமையாக செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? சரி, வனிசை கரணம் அப்படின்னாலே சூரிய பகவான். சூரியன் அப்படிங்கிறத வந்து வனிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை பார்த்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை பொருளாதார ஏற்ற கண்டிப்பாக கொடுக்கும். சூரிய உதயத்தை பார்க்கணும். 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி பார்க்குறீங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் வந்து சூரியன் மறைகிறதையும் சரி, சூரியன் வந்து மறைகிறத கூட பார்க்கலாம். அதே சமயத்தில் வந்து அப்படி அதை பார்க்காம இருப்பது நல்லது. ஆனால் யோகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சூரிய உதயம் பார்ப்பது சிறப்பு. 6-8 சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னாச்சுன்னா சூரிய உதயத்தை வந்து நீங்கள் பார்க்கவும் செய்யலாம், பார்க்காம இருக்கலாம். பார்க்கறது அப்படின்னா எப்படி பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா அதை கண் கூட அப்படியே பார்க்கறத விட்டுட்டு அப்படி பார்க்கறது, பிற ஒதுங்கிறது, வேண்டாம் வெறுப்பில் அப்படி பார்க்கறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஜல்லிக்கட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது ஜல்லிக்கட்டு பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா யோகமாக இருக்கிறவங்க வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கலாம். யோகமாக இருக்கிறவங்க வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கலாம். அதிலே வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் அன்பர்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த மாடு இருக்குல்ல, மாடை வந்து பிடிக்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கக்கூடாது. துள்ளி குதிச்சு அப்படி ஜெயிச்சு ஓடும்ல அந்த அதை மட்டும்தான் பார்க்கணும் தவிர பிடிபடுற மாடை நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி, பிடிபடுற மாடை யார் பார்க்கலான்னா 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அதில் வந்து மாடு பிடிபடுதில்ல, இது எல்லாமே உங்களுக்கு யோகம். ஏன்னா அந்த கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம இப்படி தான் இயக்க முடியும், அப்படி இயக்கினா தான் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து சூரியன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன விஷயந்தான், அல்வாவை நீங்கள் சாப்பிடுங்க. எப்போவுமே வந்து பாருங்கள், சூரியன் சம்மந்தப்பட்டிருக்காரு, சூரியன் வந்து கர்ணநாதன் வர்றாரு, அவர் வந்து யோகமாக இருக்கிற அல்வா நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது சிறப்பு. அதே கர்ணநாதன் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா அதே அல்வாவை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால கொஞ்சோளம் வெட்டி அதை அல்வா துண்டை எடுத்து பிச்சு அதை வந்து பக்கத்தில் இருக்கிற இதை ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பு. அல்வா சாப்பிட்றது உங்களுக்கு எப்பவுமே சிறப்பு தான். அடுத்து சூரியன் அப்படினாலே வெள்ளை இருக்குது. அப்போ வெள்ளை இருக்க வந்து நீங்கள் வந்து விநாயகர் பெருமானுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து மாலையாக கட்டி போட்டு வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும்போது அதே வெள்ளருக்கு மாலையை வந்து நீங்கள் வந்து கட்டிட்டு ரேசாக ஒரு வெட்டு வெட்டி அதை வந்து துண்டு பண்ணி மறுபடியும் அதை ஜாயிண்ட் பண்ணி நீங்கள் அந்த விநாயகருக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கர்ணன் அதில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்குவார். அடுத்து சூரியனை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா அப்பா உறவுக்கு எடுக்கலாம். அப்போ சூரிய பகவான் வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்பாட்ட நீங்கள் திட்டு வாங்கவே கூடாது. எப்போவுமே அப்பா கிட்ட திட்டு வாங்காமல் அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறத கரெக்டாக செஞ்சு அவங்களுக்கு நல்ல பிள்ளைங்க பேர் எடுக்கணும். அதே சூரிய பகவான் வந்து கர்ணநாதன் வந்து உங்களுக்கு வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்பாட்ட ஒரு வேலை சொல்கிறாங்கன்னா அதை செய்யாமல் விட்டு அவங்க வாயில் அவங்க கையால் 2 அடி வாங்குறது, 2 திட்டு வாங்குறது, இதுதான் உங்களுக்கு யோகம். சூரிய பகவான் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கும் அன்பர்களுக்கு அப்பா கிட்ட நீங்கள் திட்டு வாங்கிக்கிட்டே இருங்க. அதை வந்து நீ பரிகாரமாக செஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் திட்டு வாங்கின அப்படின்னா தவறாத வழியில் போகணும்னு சொல்லலை. ஒரு விஷயம் சொல்கிறாங்க கடைக்கு போய்ட்டா அப்படிங்கிறாங்கன்னாச்சுன்னா கடைக்கு போகல போகாமல் இருக்கிறீங்க, ஏன்னா கடைக்கு போனால் போக முடியாது அப்படின்னு அதட்டும் போது அதுக்கப்புறம் நீங்கள் போகணும், இதுதான் உங்களுக்கு யோகம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து அப்பா சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் அப்பா யூஸ் சூரியன் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கிறாரு, அதாவது கர்ணன் வந்து சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்பா சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த பொருட்களை அப்பா யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு கர்ணநாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அப்பா எந்த பொருள் கொடுத்தாலும் சரி அந்த பொருளை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 500 ரூபா காசு செலவு கொடுக்கலான்னு வைங்களாம், அந்த காசை வந்து நீங்கள் பத்திரமா வைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலாக அதை வந்து சில்லறை மாற்றி செலவு பண்ணி மீதி காசை வைக்கிறது தான் சிறப்பு. இப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அது யோகம். சூரியன் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு அப்படின்னாலே அது வந்து நீங்கள் வந்து அந்த விஷயம் செய்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக அதை மாற்றி செஞ்சுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
சூரிய பகவான் வந்து கரணாதல் வந்து சூரிய பகவான் வரதுனால வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும் பட்சத்தில் 1, 5, 9, 1, 4, 7, 10 கேந்திரங்களாக சிறப்பாக இருக்கிறார், உங்களுக்கு வந்து எந்த குறையும் கொடுக்காத அமைப்பில் சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா தினமும் நீங்கள் அப்பா காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அதே சூரிய பகவான் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது வாங்கணும். வாங்கும்போது என்னென்னு கேட்டால் ஒரு நாள் வாங்கணும், ஒரு நாள் வாங்கக்கூடாது, ஒரு நாள் வாங்கணும், ஒரு நாள் வாங்கக்கூடாது, வாரத்தில் 2 நாள் வாங்கணும், 3 நாள் வாங்கக்கூடாது, இப்படி விட்டு விட்டு செய்யணும் ஒரு விஷயத்தை. அதான் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டது. அடுத்து வந்து அப்பா இல்லாத அன்பர்களுக்கும் சில இந்த கேள்வி வரும்ல, சரி அப்பா இருக்கிறவங்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க, எங்களுக்கு அப்பா இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பா ஃபோட்டோ இருக்குன்னா அப்பா ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து யோகமாக இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார், எந்த பாதகம் மாதகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்பா ஃபோட்டோவுக்கு நீங்கள் வந்து டெய்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது, பூ போட்டு சாமி கும்பிட்றது, இது எல்லாமே சிறப்பு. அதே சூரிய பகவான் வந்து 6, 8 பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் பூ போட்டு கும்பிடக்கூடாது, வாரத்தில் 1 நாள் 2 நாள் பூ போட்டு கும்பிட்றது தான் சிறப்பு. ரெகுலராக செய்யும்போது என்ன ஆகும்னா அங்கே பாதகம் மாதகம் தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக தலை தூக்கும், சரிங்களா? அப்போது யோகமாக இருக்கிறவங்க தான் ரெகுலராக செய்யணும் எந்த விஷயத்தையுமே. யோகம் இல்லை அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நார்மலாக செய்கிற சிறப்பு. அடுத்து சூரியன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு. சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து கர்ணனாதனுக்கு வந்து அவரே 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டுக்காரன்ச்சின்னா சின்ன குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உடல் நிற்கக்கூடாது, நின்னா பிரச்சனை வரும், அவங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அதே லீடர்ஷிப் அப்படிங்கிறது பெரியாளர்களுக்கும் வரும்ல, அப்போ தலைவர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் போட்டி போடக்கூடாது, நிதானமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கருணாதன் வந்து வணிசக்காரனாக வந்து சூரிய பகவான் வந்து கருணாதன் வருவார், அவங்க வந்து தலைமை பொறுப்பு வீட்டில் வந்து கணக்கு வரவு செலவு பார்க்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. யோகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பொறுப்பை கையில் எடுத்து பார்க்கும்போது குடும்பம் வந்து உங்களுக்கு சீராக ஒரே சீராக கொண்டு போக முடியும். அதே கருணாதன் வந்து 6, 8 பாதகம் பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த கணக்கு வரவு செலவில் வந்து உங்கள் குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா காலதேவனுக்கு 5ஆம் மதிப்பில் குரு சூரிய பகவான், 5ஆம் அங்கிறது குழந்தை, குழந்தைகளோடு சேர்ந்து நீங்கள் இருவருமே வந்து கணக்கு வரவு செலவை டே உன் கணக்கை நீ ஏன் சொல்லிடணும், என் கணக்கை நான் உன்ன சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கணக்கு வரவு செலவு நீங்கள் டேலி பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பு, சரிங்களா? அடுத்து வந்து சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலை கண்ணாடி, பெரிய பெரிய கண்ணாடிகள், அதாவது பின்னால் பாதரசம் பூசாமல் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, இந்த கண்ணாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து கர்ணாதன் வந்து அவர் யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து வாசலில் வைக்கிற நிலை ராஜ நிலைன்னு சொல்கிறோம்ல, ராஜ நிலை, ராஜா அப்படின்னாலே சூரியன் தான், ராஜ நிலையில் வைக்கிற கண்ணாடி வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து அந்த கண்ணாடியை வந்து நீங்கள் முழுசாக அழகாக வச்சுக்கலாம். யோகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதே கண்ணாடியை வந்து முழுசாக ஒரே கண்ணாடியாக போடாமல் துண்டு பண்ணி இடையடையாக அந்த ராஜ நிலையில் வந்து இடையடையாக 2 அடிக்கு ஒரு கண்ணாடி, 2 அடிக்கு ஒரு கண்ணாடின்னு சொல்லி அதை துண்டு தெரிகிற மாதிரி, துண்டு இல்லை இடையடையாக இந்த ஜன்னல் ஃப்ரேம் போடுறோம்ல, அது மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி போடுறோம். அதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பு. அப்போ உங்களுக்கு வந்து கர்ணாதன் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் முழுசாக போடுங்க, ரைட்டு. சிறப்பு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அந்த ராஜ நிலையில் வந்து ஒரு கண்ணாடியை முழு கண்ணாடியை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராஜ நிலை கண்ணாடி வந்து காலப்போக்கில் ஏதோ ஒரு கைக்கு இப்போ தட்டு போட்டு ஏதோ ஒரு கம்பி கம்பி போட்டு கண்டிப்பாக அது உடஞ்சி அது கீறல் விழுந்தான் இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா உடனே கீறல் விழுந்துடும். யோகமாக இருக்கும்போது திசை யாகம் யோகமாக ஓடிட்டு இருக்குது, எல்லாமே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போகிறங்க நேரங்களில் வரும், திசா புத்தியெல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது கண்ணாடி நம்மளை அறியாமலே தட்டுப்பட்டு உடஞ்சி அது சிறப்பாக போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அதை யோசிச்சுட்டே இருப்போம், ஏன் சிறப்புன்ட்டு, ஆனால் அதை மாத்துறதுக்கு நேரம் இல்லாமல் அப்படியே ஓடிட்டே இருப்போம் நம்ம. அப்போ என்னாகுனா கர்ணாதன் சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதே திசா புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கண்ணாடி வந்து உடையாது, அப்படி முழுசாக இருக்கும், நம்ம கண்ணாடி கால்குலேஷன் பண்ணவே மாட்டோம் மனசுக்குள்ளே, அது ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்பா, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கும். 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படுதுன்னா கண்ணாடி வந்து ஒரே ஃப்ரேம் இருக்கிற கண்ணாடியை நீங்கள் கட் பண்ணி இடையிடையே மரத்தை குறுக்க வந்து மரம் வச்சு ஜாயிண்ட் பண்ணி கண்ணு ஜன்னல் ஃப்ரேம் போடுற மாதிரி நீங்கள் போட்டு அப்படியே மாட்டி வைக்கணும், அந்த மாதிரி அதை செட் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அது வந்து யோகமாக செயல்படும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் எடுக்கலாம், தலை பிரச்சனை. சூரியன் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும்போது நீங்கள் அடிக்கடி போய் நீங்கள் தலைமுடியை வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே செலவு அந்த முடிவிருத்த மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணிட்டு தான் இருக்கணும், நீங்கள் எப்போவுமே பண்ணும்போது சிறப்பு. சூரியன் வந்து யோகமாக உங்களுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கோவிலில் போய் நீங்கள் வந்து உங்கள் தலையை கொண்டு போய் இறைவன் பாதத்தில் வந்து பச்சாலே போதும் உங்களுக்கு யோகம் சிறப்பாக செயல்படும். இறைவன்கிட்ட மட்டும்தான் நீங்கள் தலை குனியணும், மற்றவர்கள் தலை குனிங்கிற அவசியமே கிடையாது, தலை குனியில் சூழ்நிலை வராது. சூரியன் வந்து வலுவாக இருக்கும்போது நம்ம எதுவும் தலை குனிய சூழ்நிலை வராது, சூரியன் வலுவில்லாமல் இருக்கிற நேரங்களில் வந்து நம்மளை அறியாமலே தலைக்கிற கீழே தொங்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த தொங்குற தலையை வந்து இறைவன் பாதத்தில் மட்டுமே போட்டு நீங்கள் வைக்கணும், அதுதான் உங்களுக்கு யோகம். அடுத்து சூரியன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வலுவாக இருக்கிறவங்க வந்து மதியார் வாசலை ஒரு நாளும் மிதிக்க கூடாது. அப்படி மிதிச்சிங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு பழம் மலர்ந்து போவார். சூரிய பகவான் பழம் மலக்கும் போது என்ன ஆகுனா உங்கள் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அடிபட்டு போகும். சூரிய பகவான் ஒருத்தருக்கு வந்து வலுவாக இருக்கிறார் அப்படின்னா இவங்க வந்து மதியார் வாசலை மிதிக்கக்கூடாது. சூரியன் அதே சூரியன் கருணாநாயகன் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சரி நம்மளை வந்து மதிக்கலை போனால் போயிட்டு போட்டு சரி கூப்பிடுறாங்க போகலாமா போகலாம், அது உங்களுக்கு யோகம். அவங்கள பொறுத்த வகையில் இவன் மானம் கெட்டவன் இவன் வர்றான் போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க, நம்மளுக்கு அது யோகமாக செயல்படும் அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு துணி போட்டாலும் சரி அந்த துணியை வந்து நீட்டாக அயன் பண்ணி போடணும். அதுவும் சலவை சாலையில் கொடுத்து அயன் பண்ணி அப்படின்னா மிக மிக யோகம். சலவை சாலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் யோகமாகவே செயல்படுவார். அதே சமயத்தில் வந்து சூரிய பகவான் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு தலைவர் ஒரு இடத்துக்கு போகிறோம், அவள் கௌரவமாக தான் போனோம், துணி அயன் பண்ணுறோம், அயன் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ணீங்கன்னா அந்த துணியை வந்து அப்படியே போடுறதுக்குள்ள ஒரு களை கலைச்சி சரிங்களா, களை கலைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுற சிறப்பு. அப்போ சூரியன் வந்து பாதகம் சூரியன் வந்து 6-8 சம்மந்தப்பட்டிருக்கும் போது தலை சீவும் போது வந்து தலையை வந்து நீங்கள் சீவுறீங்க, சீவு முடிச்சுட்டு அப்படியே போகணுங்கிறது இல்லை, ஒரு களை கலைச்சிட்டு சரியில்லையே மறுபடியும் ஒரு சீவுறது, அப்படி சரியில்லையே மறுபடியும் ஒரு சீவுறது, இப்படி உங்கள் தலையை வந்து 2 மணி நேரத்துக்கு 3 நேரம் கலைச்சி கலைச்சி நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு வந்து யோகம். சூரியன் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து ஒரே தடவை வந்து நீங்கள் தலையை செய்வீங்க, கரெக்டாக பார்த்து செய்வீங்க, அதான் உங்களுக்கு யோகம். நீங்கள் ஓயாமல் தலை கலைக்கக்கூடாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே வந்து பாருங்கள் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சூரியன் சிரித்தா தான் உங்களுக்கு வந்து வெளிச்சம். நீங்களும் புன்னகையோடு இருந்து பழகுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வாழ்க்கையில் வந்து சிரிக்கிறவங்க தாங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையை வந்து வச்சுட்டு இருக்கிறவங்க யாருமே ஜெயிக்கிறது இல்லை. அதுக்கும் தாற்பயம் அதுக்கும் ஜோதிட ரீதியாக யோசிச்சோம்னா காலத்தேவனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது கணக்கு பண்ணி பாருங்கள், முகத்தை குடிக்கிற ராசி. 3ஆம் இடம் என்னென்னு பாருங்கள், சிரிக்கிற ராசி. 3ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சக்ஸஸ் ஆகும்போது நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் காலத்தேவனுக்கு வந்து எப்போவுமே வந்து மிதுனமும் ரிஷபமும் வந்து ஒருத்தர் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாலே வாழ்க்கையில் சிரிப்பு எப்போ வரும், சந்தோஷம் வரும்போது வரும். சந்தோஷத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம செய்கிற விஷயத்தை ஒரு சில விஷயத்தை வாழ்க்கையில் செய்கிற விஷயத்தை நடைமுறையில் மாற்றணும். சரி, உங்கள் வீட்டில் கேரட் இருக்குது, சூரியன் வலுவாக இருக்கிறாரு, டெய்லி 2 கேரட் சாப்பிட்டு போயிட்டே இருங்க, சூப்பர். அதே சூரிய பகவான் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அதே கேரட் துண்டு துண்டாக துண்டு துண்டாக கத்தி வச்சு வெட்டி 2-2 பீஸாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். கேரட் சாப்பிட்றது சிறப்பு, அந்த கேரட்டை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சிறப்பு. சூரியன் அப்படிங்கிறத வந்து கேரட்டு, அதே கேரட்டை முழுசாக சாப்பிட்டீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக யோகமாக இருக்கிறவங்க முழுசாக சாப்பிடலாம். 6-8 சம்மந்தப்பட்டிருக்கு, அதுக்காக கேரட்டை சாப்பிடாமல் போகிறதா வாழ்க்கை பிள்ளா சாப்பிடலாம். உங்கள் கையால் வந்து கத்தி எடுங்க, நாலாம் துண்டு துண்டாக வெட்டுங்க, கடிச்சு சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சு. அப்போ சூரியன் முழுமையாக இருக்கிறவங்க கட் பண்ணக்கூடாது. கடிச்சு சாப்பிடும்போது கட்டாகுமே அது வேற, எடுக்கும்போது முழுசாக சாப்பிடணும் அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து வந்து இறைவனுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்கு போகும்போது பாருங்கள் எந்த கோவில் வழிபாடு செய்யும் போதும் வந்து நீங்கள் ராஜநிலை வழியாகத்தான், அதாவது நேர் வழியாக மட்டும்தான் கோவிலுக்குள்ள போகணும். சூரியன் அப்படிங்கிறது நேர்மை, அப்போது நம்ம குறுக்கு சந்து பிடிச்சி போகக்கூடாது. சில ஜாதத்தில் வந்து சூரியன் வந்து ராஜ ஜாதத்தில் நிற்பார், அவங்க வந்து குறுக்கு கோயிலில் போவாங்க, தப்பு இல்லை, அது அவங்க ஜாதத்தில் நிற்கிற அமைப்புக்கு தகுந்த மாதிரி. சூரியன் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நேர் வழியில் கோயிலுக்குள்ளே போகிறத விட எல்லாரும் நேர் வழியில் போகும்போது நம்ம குறுக்கு கோயிலில் போவோம், அவ்வளோதான். எல்லாரும் 6-8னா அப்படி தானே செய்கிற விஷயத்தை மாற்றி செய்யும் சொல்கிறாங்கள, அவ்வளோதான், அப்படி மாற்றி செஞ்சுட்டுங்க. அடுத்து வந்து கோயிலில் போகிறதுக்கு முன்னால் வந்து கோபுர தரிசனம் நீங்கள் சிறப்பாக பண்ணணும். கோபுர தரிசனம் பண்ணுறது மட்டுமே ஒரு சிறப்பு, ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தலை உச்சி, கோபுர உச்சி அப்படிங்கிறது சூரிய பகவான் தான். அப்போ சூரியனை வந்து நீங்கள் கருணாதரம் வந்து சிறப்பாக இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா கோபுர தரிசனத்தை பண்ணிட்டு கோவிலில் வந்து வாசலில் வந்து அந்த கோவிலில் வந்து தலவாசல் வழியாக ராஜநிலை வழியாக நீங்கள் உள்ளே போகும்போது சூரிய பகவான் சிறப்பாக செயல்படுவார். சரி, 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணாச்சுன்னா கோவிலில் வந்து வந்த உடனே நீங்கள் வந்து கோபுர தரிசனத்தை பார்க்கறத விட்டுட்டு கோவிலில் வந்து முன்னால் வந்து சாமியில் அப்படி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோபுர தரிசனம் பாருங்கள், அது சிறப்பு. கோவிலில் போகும்போது எல்லாரும் போகும்போது வந்து நேர் வழியாக போகிறாங்கன்னா நீங்கள் குறுக்கு வழியாக போகலாம், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி நீங்கள் ஒரு சில விஷயத்தை மாற்றி செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அப்போவும் கோவிலில் கொடுக்குற அந்த இறைவன் கொடுக்குற சனிகள் கொடுக்குற விபூதி இதெல்லாம் தெருக்கு கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, பிரசாதத்தை வந்து நீ நெத்தியில் பூசிட்டு தலையில் தேய்க்கிறது சரிங்களா, அது யோகம். அதே 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கவங்க தலையில் தேய்ப்பாங்களா, அப்போ கடைசியில் தேய்க்கணும் அவங்க, முதல்ல வந்து தலை தேய்க்கக்கூடாது, கடைசியில் வந்து தலையை அப்படி தேய்க்கிறது, அந்த விபூதி அந்த தீர்த்தங்கள் கொடுப்பாங்களோ அதை தலையில் தேய்க்கிறது எல்லாமே. 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வயிற்றுலலாம் தலைவி கடைசி தலையில் தேய்க்கிறது உங்களுக்கு சிறப்பு. இல்லைனா இதயத்தில் தேய்ச்சி பாருங்கள், நெஞ்சுக்குள்ளே தேய்ங்க. இதயம் வந்து அப்படிங்க இருக்கிறீங்கன்னா அந்த நெஞ்சு இருக்குல்ல, நெஞ்சு பாகத்தில் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு தேய்க்கணும். இப்படி வந்து நீங்கள் ஒன்றுனா பார்த்து பார்த்து செய்யும்போது தான் சிறப்பு.
சரி, சூரியன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. நம்ம வந்து கோயில் என்ன பண்ணலாம், சிவ ஆலயங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவ ஆலயத்தில் வந்து போய் கோயில் உள்ளே போய் இறைவனை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுங்க. உடனே சாமி கும்பிட வேண்டாம். ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கவங்க வந்து போன உடனே சாமி கும்பிடாமல் கோயிலில் வந்து 3 சுற்று, 7 சுற்று, 12 சுற்று, எத்தனை சுற்று சுற்றிட்டு கோயிலில் வந்து பிரகாரத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஆறு எட்டு அப்படினாலே தாமதம், பாதகம் மாரகம் அப்படினாலும் தாமதம் தான். அப்போ அந்த அந்த அமைப்பில் இருக்க அன்பர்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடுங்க யோகம். அதே சூரியன் யோகமாக இருக்கிறவங்க வந்து போனவொடனே உட்காரக்கூடாது, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காரது சிறப்பு. ஆனால் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கவங்க வந்து சாமிகிட்ட கேட்கும்போது வந்து அப்படியே சாமியை வந்து எட்டி பார்த்துட்டு கேட்கவா வேண்டாமான்னு யோசிச்சு கேட்டால் பலன் உடனே கிடைக்கும். பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அதே அமைப்பு தான். யோகமாக இருக்கிறவங்க வந்து போன உடனே சாமியை கூடுவார், வாடா 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 என் பையனே அப்படின்னு சாமியை கூடுவார் வான்ட்டு. இந்த ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது சாமியை யோசிப்பார், வந்துட்டான் இவனுக்கு எப்படி கொடுக்கறது, இவன் எப்படி கேட்பான்னு தெரியலையே. ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கும் போது எங்கே விதண்டவாதம் உள்ளே வந்துடும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கேட்குற விஷயம் தானே. அப்போ நம்ம போய் சாமிகிட்ட வந்து என்னப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி வேண்டும் போது சாமியை வந்து அப்படி யோசிப்பார், கொடுக்கவா வேண்டாமா இவனுக்கு அப்படின்ட்டு. நம்ம வாயில் வர வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். ஆனால் 1, 5, 9 யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் போய் இன்னாலே அங்கே யோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு. ஏன்னா கிரக நிலைகள் எப்படி அமைப்பு இருக்கோ அப்படி தான் இறை வழிபாட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனும் கிடைக்கும். நான் ஒரு சில விஷயத்த உணர்ந்தனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்ல வேண்டியிருக்கு, சரிங்களா? சரி, அடுத்து வந்து சூரிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் எடுக்கிறது சிறப்பு. ஆறு எட்டு சம்மந்தப்பட்டவங்க வந்து கொஞ்சம் காலதாமதமாக எடுக்கிறது. இதில் என்னென்னு கேட்டால் சூரியன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், நேரம் தவறாமைன்னு சொல்கிறது. இப்போது நீங்கள் வந்து சூரியன் கண வணிகத்தில் பிறந்திருக்கிறீங்க, சூரிய பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா காலம் நேரம் தவறாமல் கரெக்டாக போய் நிற்கணும். அந்த இடத்துல 5 மணிக்கு வரச்சாங்களா, 4:59 நிற்கணும். அதே சூரியன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, என்ன பண்ணலாம், அப்படியே 6 மணி 5 மணிக்கு வர சொன்னாங்களா, 5:45 போகிறது, கொஞ்சம் காலதாமதப்படுத்தி போகிறது, அதுதான் உங்களுக்கு யோகம், சரிங்களா? அங்கே போன உடனே என்னப்பா விளையாட்டுப்பாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி வந்து 6 8 நாளே பொய் சொல்கிறதுனா அங்கே ஒரு பொய் சொல்லும்போது அந்த பொய் அங்கே மெய்யாக மாறும், சரிங்களா? அடுத்து சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கையில் கடிகாரம் கட்டலாம். கடிகாரத்தை வந்து சூரியன் யோகமாக இருக்கிறவங்க வந்து கடிகாரத்தை டைமிங் கரெக்டாக வைக்கணும். டைம் வந்து 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு 5 நிமிஷம் முன்னால் வச்சு வைக்கக்கூடாது, சரியான டைம் காட்டுறமா வைக்கணும். அதே சூரியன் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்க வந்து 5 நிமிஷம் முன்ன பின்ன ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். வேலைக்கு போகணுமா, 5 நிமிஷம் லேட்டாக வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போது சூரியன் அப்படிங்கிறத அந்த விஷயத்தையே வந்து நம்ம மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் கடிகாரமே தொங்க விட்ருக்கீங்க, வீட்டில் கடிகாரம் வந்து சூரியன் வலுவாக இருக்கிறவங்க வந்து சூரிய கடிகாரத்தை வந்து சரியான கால நேரங்களை காட்டுற மாதிரி வைக்கணும். சன் டிவி டைம் வைக்கணும், சன் டிவி டைமில் அப்படியே இருக்கணும், துல்லியமாக மாறக்கூடாது. அதே டைம் அதே சூரியன் ஆறு எட்டு பாதகம் மாறி இருக்கும்போது டைம் வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் ஃபாஸ்ட், 5 நிமிஷம் பேக். வேலைக்கு போகிற அவசரத்தில் சில பேர் டைம் வைக்கிறாங்கள, அது சில பேருக்கு யோகமாக செயல்படும், சில பேருக்கு தோஷமாக செயல்படும், அவ்வளோதான். அது நம்ம ஜாதகத்தில் வந்து எந்தெந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு. அப்போது சூரியன் வந்து யோகமாக இருக்குது, நீங்கள் வந்து கோதுமை தோசை சாப்பிடலாம், உணவு சம்மந்தப்பட்டது கோதுமை தோசை சப்பாத்தி இது எல்லாமே சாப்பிடலாம். சரி, சூரிய அபயோகமாக இருக்குது, சூரியன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருந்தால் நாங்கள் திங்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரும்ல, சாப்பிட்லாம். அதை வந்து என்ன பண்ணீங்கன்னாச்சுன்னா பிச்சு எடுத்து அதை சின்ன சின்ன குழந்தைகள் கொஞ்சம் கொடுத்துட்டு இல்லைனாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற நாய்க்குட்டி ஏதாவது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது மட்டும்தான் சிறப்பு. இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம சாதகமாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து யோசித்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வந்துட்டு தான் இருக்கும். இதை ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஆழமாக தெளிவாக எளிமையாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி தான் என் தாய்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன், எனக்கு கொடுக்குற விஷயத்தை வந்து ரொம்ப எளிமையாக கொடுமா அப்படின்ட்டு. அந்த அம்பாள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கேன். தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அப்படி கடைப்பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து வித கஷ்டங்களும் விலகி சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து ஜாதகத்தில் வந்து சனி சூரியன் கெட்டு போயிட்டாரு, கெட்டு போன சூரியனை வந்து நம்ம எப்படி நமக்கு சாதகமாக இயக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த சூரியனை வந்து நமக்கு வந்து யோகமாக மாற்றணும். யோகமாக எப்படி மாற்ற முடியும், சூரியன் வந்து ஆல்ரெடி பிறப்பு ஜாதகத்தில் வந்து நமக்கு என்ன அமைப்பில் இருக்கிறோ அதான் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த அமைப்பு. அந்த சூரியனை நம்மளுக்கு சாதகமாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி செய்யலாம். 9 இருக்க சூரியனை 10 இடத்துக்கு வைக்க முடியுமா, வைக்க முடியாது. இறைவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 படிக்கட்டு அமைச்சிருக்கான் ஒரு வாழ்க்கையில், ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது சூரியன் சந்திரன் சனி ராகுன்னு சொல்லி 9 படிக்கட்டு, ஒவ்வொரு படிக்கட்டையும் நம்ம வந்து மிதிக்காமல் தாண்டவே முடியாது. அப்போ ஒவ்வொரு திசா புத்தியிலையும் வந்து சூரிய தசை சந்திர தசை ஒவ்வொரு படிக்கட்டாக ஸ்டெப் ஸ்டெப்பாக தாண்டி 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 வரோம்.
சரிங்களா. கடைசியில் கடைசி திசைக்கு வரும்போது உச்சி உச்சி மாடிக்கு வந்துடுறோம், மேல் மேல் பகுதிக்கு வந்துடுறோம். ஆனால் இதில் வந்து எனக்கு சனி தசை வேண்டாம், சிவ தசை வேண்டாம்னு தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. ஏன்? அது இறைவன் படைப்பு அப்படி. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம தொட்டு தொட்டு தான் தாண்ட முடியும். அந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம தொடும்போது அந்த கிரகத்தின் தன்மை வந்து நம்மளுக்கு வந்து யோகமாகவோ பாதகமாகவோ கண்டிப்பாக செயல்படும். அந்த சனி சரி சனி பகவானை தூக்கி நாலாம் இடத்துக்கு சனி தூக்கி மூணில் போட முடியுமா? முடியாது. அஞ்சில் போடவே முடியாது. அப்போ சனி பகவானை தொடாமல் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அப்போ தொட்டு தான் ஆகணும். தொடுற சனி பகவானை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த படிக்கட்டுங்கிற சனி பகவானை நம்ம டச் பண்ணும்போது அவருக்கு வந்து வலிக்காமல் நம்ம டச் பண்ணணும், அவ்வளோதான். வலிக்கவனா எப்படி? அவரே நம்மளுக்கு கோபத்தில் படுத்திருக்கிறாரு. கோபத்தில் படுத்துக்கால நீங்கள் மிச்சா உங்களை வந்து விடுவாரா? விட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் தானே, நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது உங்களை வந்து விளையாட்டு அடித்த விட உங்களுக்கு கோபம் வரும். அப்போ கோபத்தில் படுத்துக்கிற சனி பகவான் வந்து மென்மையாக மெதுமாக நம்ம அவர் மேலே காலை வைக்கிற மாதிரி வச்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவரால் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தோஷத்தை எல்லாமே வந்து தானமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். தானமாக ஒவ்வொரு கிரகத்தோட பொருளை வந்து தானமாக கொடுக்கும்போது என்னாகுன்னா கிரகங்கள் வந்து தோஷத்தை செய்கிறதுக்கு வலிமை இழந்து போகும். வலிமை இழக்கும்போது என்னாகும்? அடுத்து வந்து யோகத்தை கொடுத்தானே ஆகணும். அந்த ஆதிபத்தியம் ஜாதகத்தில் வந்து அந்த சனி பகவான் வந்து ரெண்டுக்கு எங்கே அதிபதியாக இருக்கிறாங்களோ அந்த ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான லாபத்தை கொடுப்பாங்க, தோஷத்தை வந்து அவங்களே நிவர்த்தி பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, தானம் பண்ணுனால் தாங்க. இப்போ மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கர்ண பகவான்கிட்ட வந்து உன்னுடைய பூர்வ புண்ணிய புண்ணியம் உட்பட நீ பண்ண தானம் தர்மத்தை போதும் எனக்கு பிச்சையாக கொடுத்துட்டு கையேற்றினார். அப்போ தானம் பண்ணும்போது இறைவனே கையெழுந்தும் போது இறைவன் படுத்த நவக்கிரகங்கள் மட்டும் நம்மளை எப்படி கஷ்டப்படுத்தும்? கஷ்டப்படுத்தவே படுத்தாது. நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழல் வந்து அதுவே உருவாக்கி கொடுத்துரும். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தானமாகவோ நம்ம வந்து அந்த கிரகத்தன்மையை அப்படியே செயல்படுத்தும் போது என்னாகன்னா நம்மளுக்கு வந்து கிரகங்கள் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்துட்டு கடந்து போய் கடத்தி விட்டுட்டே இருக்கும். ரைட் ரைட்டு போ 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 நிற்காத கூட்டம் போடாத போ போ அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? சரி, இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு யோசிச்சு உங்கள் வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் நீங்கள் கூட்டு கையால் கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பதில் தர்றேன். தொடர்ச்சியாக இது போல் நிறைய வீடியோ தந்துக்கிட்டே இருக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து பாருங்கள், பார்க்குறத வந்து பிடிச்சிருக்க நண்பர்கள் வந்து எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் போய் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.